ஒரு பரிசேயன், ஒரு ஆயக்கார். லூக்கா சுவிசேஷம் 18 அதிகாரத்திலே 10 வசனத்திலிருந்து கவனியுங்கள். இரண்டு மனுஷர் ஜபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும், இங்க ஒருத்தன் பின்னால நிக்கிறானே இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்படி? எல்லாரோட நான் வசதியா இருக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணலாம். வாயை திறந்து ஜெபிக்க பழக்கம் இல்லை. பெருமை அடைச்சிட்டு இருக்குது, அகந்து அடைச்சிட்டு இருக்குது. ஆண்டவர் சமூகத்தில் வந்து என்ன கேட்கணும், என்ன பேசணும்னு ஒன்றும் தெரியல. அவன் தன்னுடைய மேன்மைகளை சொல்லி கொண்டிருக்கிறான். பாருங்கள், அவன் உபவாசிக்கிற ரொம்ப நல்லது, நம்ம தப்பு சொல்லலை, நல்லா உபவாசிக்கணும். தசமபாகம் கொடுக்கறது ரொம்ப நல்லது, ஒழுங்காக கொடுக்கணும். ஆனால் அதை ஒரு பெருமையாக எடுத்து உள்ள வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அதுதான் அவனுடைய தப்பு. ஆமேன். நீ இந்த அநியாயம், விபச்சாரம், பரி இதெல்லாம் செய்யாமல் இருக்க ரொம்ப நல்லது. ஆனால் நான் தான் பரிசுத்தம், நான் தான் பெரியாள், நான் தான் நீதிமான் என்று நினைக்கிற பத்தியா, அதுதான் சரி கிடையாது. அடுத்தவன் என்ன செஞ்சான், 13 வசனம், ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாய் என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு சொன்னார், அவன் அல்ல, இந்த பரிசேயன் அல்ல, இவனே, இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான். ஒரு அல்லேலூயா. தேவ மக்களே, ஆரம்பத்தில் எல்லாரும் மிக தாழ்மையோடு தான் கர்த்தரை பின்பற்றுவோம். ஆனால் கர்த்தர் தருகிற சில மேன்மைகள் எல்லாம் வந்த பிறகு சிலருக்கு பெருமை வந்தோம். இதில் கவனமாக இருக்கணும். பெருமையோடு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. எந்த விஷயத்திலும் தெய்வ மக்களே பெருமை வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரைட் ஆஃப் ஃபேஸ் என்று சொல்லுவார்கள், ப்ரைட் ஆஃப் பிளேஸ் என்று சொல்லுவார்கள், ப்ரைட் ஆஃப் ரேஸ் என்று சொல்லுவார்கள், ப்ரைட் ஆஃப் கிரேஸ் என்று சொல்லுவார்கள். 4 விதத்தில் மனுஷனுக்கு அதிகமாக பெருமை வருமா. ஒன்று என்னன்னா ஃபேஸ், முக அழகு, நான் தான் அழகு, நான் தான் அழகி, அப்படி சிலர் பெருமை கண்ணாடிக்கு முன்னால் நின்று பெருமை பார்த்துட்டே இருப்பார்கள். சபையில் வந்தாலும் அவர் என்ன உடுத்துட்டு வந்திருக்கு, இவா என்ன உடுத்துட்டு வந்திருக்கா, அவா என்ன சாரி போட்டிருக்கா, இதுதான் இவங்க கண்ணோட்டமாக இருக்கும். ஏன்னா இவங்க ப்ரைட் ஆஃப் ஃபேஸில் நிரம்பி இருக்கிறார்கள். அப்படிதானே சிலருக்கு ப்ரைட் ஆஃப் பிளேஸ். யார் தெரியுமா, குமரிமுனைக்காரனாக்கும், கன்னியாகுமரி மாவட்டக்காரனாக்கும். கத்தருக்கு சோத்திரம். அப்படியெல்லாம் இடத்த வச்சு என்ன வந்துடும், பெருமை வந்துடும். ஏய், நான் தமிழனாக்கும், நான் இந்தியாக்காரனாக்கும், அப்படியெல்லாம் இனத்தை வச்சும் சில சமயம் என்ன வந்துடும், பெருமை, ஜாதி பெருமையும் வந்துடும் சிலருக்கு. என்ன பார்த்தா இதை பேசுனா, என் குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியுமா, என் ஜாதியை பற்றி தெரியுமா, அப்படியெல்லாம் பேசுவார்கள். இதெல்லாம் தான் பெருமைகள். அதுக்கு மேலே கடைசியாக ப்ரைட் ஆஃப் கிரேஸ். இது ரொம்ப வேடிக்கையானது. கிருபையில் பெருமை. உனக்கு கிருபை கிடைச்சது உனக்கு தகுதி இல்லாதனால தான் என்ன கிடைச்சது, உனக்கு கிருபை. தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கிறது தான் என்னது, கிருபை. அந்த கிருபையில் இப்போ என்னதான் பெருமை. நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், நான் தான் இந்த ஆத்மாவை சபை கொண்டு வந்தேன், நான் இல்லாட்ட அந்த சபை வளர்ந்துருக்குமா, பாஸ்டர் இன்னைக்கு என்ன பற்றி ஒரு வார்த்தையும் சொன்னார் இல்லை. இப்படியெல்லாம் எழும்பிச்சுன்னா அதான் அந்த பரிசே ஆவி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்களே, நாம் ஆண்டவர் தந்த கிருபைகளை அவர் இலவசமாக தந்தார், தகுதி இல்லாத நமக்கு தந்தார், அதை தாராளமாக நம்ம இலவசமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதில் ஒரு பெருமை படவே கூடாது. இந்த மாதிரி பெருமை வராமல் இருக்கிறதுக்கு தான் அடிக்கடி ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள நிரம்பிக் கொண்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ரட்சிக்கப்பட்ட நாளை பற்றி நினைக்கணும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ பாவியாக இருந்தோம். ஒரு ஊழியக்காரர் என்று சொன்னார், பாஸ்டர், நான் வந்து ஊழியத்தில் அதிகமாக ஊழியம் செய்து
சில வேளை அப்படியே ஒரு டல் அடிச்சு போவோம், ஒரு மங்கல் போல தெரியும். கொஞ்சம் சில இதெல்லாம் குணமெல்லாம் நமக்கு தேவையில்லாத குணமெல்லாம் கொஞ்சம் எழும்பிடும். அப்போ நான் தனிமையில் போய் உட்கார்ந்து, நான் ஊழியத்துக்காக எல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன் அந்த நேரம், நான் தனிமை போய் உட்கார்ந்து நான் எவ்வளோ பாவியாக இருந்தேன், எவ்வளோ எல்லாரால் தள்ளப்பட்டிருந்தேன், எவ்வளோ வேண்டாத நபராக கிடந்தேன். அப்போ இயேசு என்னை நேசித்ததை நினச்சி நினச்சி, அவர் தேடி வந்ததை நினச்சி நினச்சி ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருப்பேன். அவர் ரட்சித்த ரட்சிப்பை பற்றி அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அப்போ மறுபடியும் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன நிரப்பும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நான் ஒவ்வொரு முறை நிரப்பப்படும் பொழுது இன்னும் மகிமை உண்டாகும், இன்னும் பிரகாசம் உண்டாகும். எனக்குள்ள இருக்கிற ஆகாதவைகள் என்னை விட்டு ஓடி மறையும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இது பெருமைக்கு நம்ம சுய பெருமைக்கு உள்ள இடம் கிடையாது, இது கர்த்தரை பெருமைப்படுத்துகிற இடம். அல்லேலூயா. கர்த்தரை மட்டுமே உயர்த்துகிற இடம்.